வணக்கம். இது தமிழ்குரல் எக்ஸ்க்ளூசிவ். இன்றைக்கு தமிழ்குரல் எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளியில் ஒரு மாணவி மர்மமான முறையில் இறந்து போனதும் அதற்கான நீதி போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெருமளவில் பரவலாக தமிழ்நாடு எங்கும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் மூத்த வழக்கறிஞர் ஐயா திரு போ ரத்னம் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டு இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டது, ஒரு நினைவு சமத்துவ கூட்டு இயக்கம். அவர்கள் தமிழ்நாடு எங்கும் பயணம் செய்ய இருப்பதாகவும் அறிவித்திருந்தார்கள். இந்த கூட்டு இயக்கம் சமீபத்தில் தன்னுடைய முதற் கூட்டத்தை சென்னை பாரிஸிலும் இரண்டாவது கூட்டத்தை மதுரை நகரிலும் நிறைவு செய்த வகையில் இப்பொழுது மூன்றாவதாக கோயம்புத்தூரில் மூன்றாவது சமத்துவ கூட்டு இயக்கத்துக்கான கூட்டத்தை அவர்கள் கூட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அது குறித்த விரிவான விஷயங்களை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் மரணமடைந்த மாணவனுடைய பெயரிலான அந்த கூட்டு இயக்கம் தற்பொழுது விரிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தரம் கெட்ட அரசியலுக்கு மாற்று உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதே போல் தனியார் பள்ளிகளின் கொடூரங்கள் அதிகரித்துள்ளன, ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்கிறார் அப்படிங்கிற மூன்று விஷயத்தை ஹைலைட் பண்ணி இப்பொழுது தங்களுடைய கூட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் எதற்காக, எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோவையில் இருக்கக்கூடிய பெரியார் படிப்பகத்தில் வருகிற 6ஆம் தேதி இந்த கூட்டத்தை கூட்ட இருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லோருக்கும் வெளிப்படையான அழைப்பு இப்பொழுது இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னென்ன விஷயங்களுக்காக இந்த கூட்டு இயக்கம் தன்னுடைய கூட்டத்தை நடத்த இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாணவியினுடைய இறப்பு 12/7/2022, மாணவியினுடைய இறப்பில் தொடங்கி அவங்க சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அவர்கள் உறுதியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பது, இது ஒரு கொலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நிலைப்பாட்டில் அவங்க நிற்கிறாங்க இன்னமும். அப்படி நின்று அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த மாணவியினுடைய மரணம் தொடர்பான விஷயத்தில் இந்த பள்ளியினுடைய குறிப்பிட்ட சக்தி பள்ளியினுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பொதுவெளியில் அவங்க பகிரங்கமாக வைக்கிறாங்க. கூடுதலாக இந்த கொலையை மறைப்பதற்கு அரசு நிர்வாகம் பள்ளியோட துணை நிற்கிறது என்கிற மிகப்பெரிய சார்ஜையும் தொடர்ந்து அரசின் மீதும் அதில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாக அதிகாரிகள் மீதும் இந்த சார்ஜை நினைவு கூட்டு இயக்கம் மாணவியினுடைய பெயரிலான சமத்துவ கூட்டு இயக்கம் இன்றைக்கு வைத்திருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்தை மிக கடுமையாக சாடுகிறார்கள் மாணவியினுடைய தாயார் செல்வி அவர்கள். அவரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உண்மைக்கு மாறான தகவல்களை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மாணவியினுடைய தாயார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாணவியினுடைய தகப்பனாரினே வந்து வேற ஒருவர், அந்த இனிஷியல் வேற என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் மிக வக்கரமாகவும் வன்மமாகவும் பல்வேறு அவதூறுகள் பரப்ப பட்டது. அந்த அவதூறுகள் மாணவியினுடைய தாயார் செல்வியை மட்டும் குறி வச்சு பரப்பப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். மாணவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சில விஷயங்கள் இருந்ததாக பேசப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட A1 இருக்கக்கூடிய கிருத்திகா அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல்வேறு விஷயங்கள், முன்னுக்கு பின் முரணால தகவல்கள், அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் அவதூறுகளாகவே பல விஷயங்கள் செலுத்தப்பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா தகவலாக கிசுகிசுக்கப்பட்டது அப்படிங்கிற புள்ளிகளும் இருக்கிறது. அப்போ இந்த கூட்டு இயக்கம் அடிப்படையில் மாணவனுடைய தயார் செல்வி குறித்தும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது குறித்த விஷயங்களை அவதூறாக பரப்புகிறவர்களை கண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கிறது. இதை தாண்டி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதாவது மாணவி இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு டிஜிபி அவர்களை சந்தித்து, தமிழ்நாட்டினுடைய மாநில காவல்துறை தலைவர் டிஜிபி திரு சைலேந்திரபாபு அவர்களை சந்தித்து மாணவனுடைய தாயார் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது, இத்தகைய அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறவர்களை கைது செய்வது என்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் மீது இன்று வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத கூட்டு இயக்கம் சுற்றி காட்டுகிறது. மேலும் அவர்கள் குறிப்பிடுவது அப்படின்னா, இந்த வழக்கிலேயே வந்து பார்த்தா புலன் விசாரணை செய்யக்கூடிய சிபிசிஐடி அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னும், அந்த அமைப்பையே மாற்றணும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று போடணும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு, அது குறித்தும் இதுவரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத இந்த இயக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது தங்களுடைய அறிக்கையில். இந்த குறிப்பிட்ட மாணவியினுடைய மரணம் என்பதை தாண்டி அடுத்தடுத்த நிலைகளில் இங்கே என்ன பேசப்பட்டது அப்படின்னா, தனியார் பள்ளிகள் எந்த அளவிற்கு பாலியல் ரீதியிலான சுரண்டல்களில் ஈடுபடுகிறது, அது அங்கே பயிலக்கூடிய பிள்ளைகளில் தொடங்கி பணியாற்றக்கூடியவர்களிலிருந்து பலர் மீதும் எத்தனைய சுரண்டல் ஈடுபடுத்தப்படுகிறது, அந்த சுரண்டலை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த அறிக்கை விரிவாக கண்டித்திருக்கிறது. குறிப்பாக உழைப்பு சுரண்டல் என்பதில் தொடங்கி, அதாவது பார்த்திங்கன்னா பல இடங்களில் பேசப்பட்டதை விட 1/3 சம்பளம்தான் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல தொடங்கி பாலியல் ரீதியாக அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள், அவர்களுக்கான அச்சுறுத்தல் நிர்வாக மட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கூட இந்த அறிக்கை குறிப்பிட்டு, அது குறித்த விஷயங்களையும் கூட பேசுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு உறுதியளித்திருக்கிறது. இப்படி
கல்வி நிலையங்களில் நடக்கக்கூடிய சுரண்டல்கள் மற்றும் அங்கு நிகழக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஐயா திரு ரத்னம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறது சாவித்ரி பூலே கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னும், இதில் பேராசிரியர் மு திருமாவளவன், மருத்துவர் புகழேந்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை செயற்பாட்டாளர் மலையப்பன், சட்டக்கல்லூரி மாணவி முஸ்பீரா பர்வீன் போன்றோரும் கூட இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கல்வி நிலைய சுரண்டலுக்கு எதிரான ஒரு இயக்கமாக இந்த சாவித்ரி பூலே கல்வி இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இப்படி பள்ளி நிலையங்களில் கல்வி நிலையங்களில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சுரண்டல்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை அப்படிங்கிற விஷயத்தையும் அதை அடுத்தடுத்த கட்டங்களில் கொண்டு செல்வதற்கான விஷயங்களையும் கூட இவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இதை தாண்டி பல்வேறு தனியார் பள்ளிகளில் நிகழக்கூடிய கொடூரமான சுரண்டல்கள் அப்படிங்கிறத விரிவாக சமூக தளத்தில் பேசுபொருளாக்க வேண்டும், அதற்கு எதிராக ஒரு இயக்கம் அமைக்க வேண்டும் என்பதையும் ரத்னம் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டு இயக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் பல நேரங்களில் அளவுக்கு அதிகமான கட்டணத்தை, அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவை விட மிக கூடுதலான கட்டணத்தை பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவை விட 3 மடங்கு 2 மடங்கு மிக குறைவான சம்பளம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக வறிய நிலையிலிருந்து வேலைக்காக பணியாற்ற வரக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவு குறைவான ஊதியம் கொடுத்து அவர்களை கசக்கி பிழிவது அப்படிங்கிறதும் அந்த விஷயம் என்பது ஒரு சுரண்டல் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்திருக்கிறாங்க. பல நேரங்களில் இப்படி நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல்வாதிகளுடைய தலையீடு, அரசியல்வாதிகளை இதை நடத்துவது என்று இந்த கல்வி என்பது கடைச்சரக்காகி போனதில் பெருமளவில் அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இதிலிருந்து களையணும் அப்படின்னா அடிப்படையில் அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்கள் நடத்துவது குறித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீர்திருத்தக்கூடிய வகையில் பல விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு இதற்காக கல்வி சார்ந்த தளத்தில் இயங்கி வரும் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதை போன்ற விஷயங்களை வரும் காலத்தில் செய்வதாகவும் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக பிரதானமாக பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் பரவலான பேசுபொருளாக இருக்கிறது. பல நேரங்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மதம் சார்ந்த விஷயம் என்று பேசுகிறார், சனாதனம் என்று பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரை போல பேசுகிறார் என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். இன்றைக்கு அதற்கு எதிராக அரசியல் தளத்தில் அரசியல் களத்தில் திமுக சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆளுநரை பதவியிலக சொல்லி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சுமார் 50 MPக்கள் வரைக்கும் கையொப்பமிட்டு குடியரசுத் தலைவருக்கு அதை கொண்டு செல்ல இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து இந்த பக்கம் சமூகத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்களாகவும் கூட சில முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று இந்த குறிப்பிட்ட இயக்கம் ஆளுநரினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பல்வேறு விதிமீறல்கள் குறித்தும் அதற்கான நடவடிக்கைகள் சமூகமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூடுகையில் பேச இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியார் படிப்பகத்தில் வருகிற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து சமத்துவ கூட்டியக்கம் கூடி தங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் குறித்து உரையாடல் செய்ய இருக்கிறது என்பதாக அந்த விஷயம் நிறைவடைந்திருக்கிறது. ஒரு மாணவி அவருடைய இறப்பு அது சார்ந்த விஷயங்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக சமூகம் இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உரையாடல்களை ஏற்படுத்துவது, இந்த தனிப்பட்ட வழக்கோடு இது முடிந்து போய்விடாமல் அடுத்தடுத்த கட்டங்களில் உரையாடல்கள் அமைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நகர்வு, ஒரு புள்ளி. இவர்கள் இதை நோக்கி அடுத்து கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள், இப்போ இதனுடைய வேரை தேடி போகும் பொழுது கல்வி என்பது தனியார் மயமாகி போனதும் தனியார் மயமான கல்வி நிறுவனங்கள் தாங்கள் தனி இராஜாங்கங்கள் நடத்துவது அப்படிங்கிறதை போன்ற விஷயங்களை பார்த்து அதை களைவதற்கான முயற்சியாக சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்பதை போல இதனுடைய வேரை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிலைகளை எப்படி பரிணமிக்கிறது, சட்ட போராட்டம் என்று நகர்கிற பொழுது எத்தகைய நகர்வுகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.